கல்யாண வீடு, கல்யாண வீடு, கல்யாண வீடு, கல்யாண வீடு. அவங்களுக்கு எப்பெல்லாம் இங்க வரணும்ங்கற தேவை இருக்கோ அப்பெல்லாம் வந்துகிட்டு தானே இருக்காங்க. அண்ணே வாங்க, அண்ணே வாங்க, உள்ள வாங்க. பாத்தியா, வந்ததும் வராததுமா கிழவி ஆரம்பிச்சிட்டா பாரு. இருடி, அவ திரிய பத்த வச்சானா நம்ம வெடிய வெடிப்போம். தீபாவளி வருது இல்ல, வா போ போ. வாங்க அண்ணே, வா சங்கம். நான் தான் உங்களை பாக்கணும்னு கிளம்பினேன். வழியில இவங்களை பார்த்தேன், இவங்களும் வர்றேன். நாங்க வாங்கன்னு கூட்டிட்டு வந்துட்டேன். எப்படின்னு இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அந்த பக்கம் வரும்போது பாக்கலாம்னு நினைக்கிறது. அதுக்குள்ள ஏதாவது வேலை வந்துருதா? வரவே முடியல. சரி, நீங்களாச்சும் இந்த பக்கம் வருவீங்கன்னு பார்த்தா உங்களையும் ஆளே காணோம். நான் வரக்கூடிய வந்தாம்மா. நடந்த சம்பவங்களுக்கு பிறகு இங்க வர்றதுக்கு ஒரு சின்ன சங்கடம் இருந்தது. அதான் என்னென்ன சொல்றீங்க? இங்க வர்றதுக்கு யோசிக்கிற அளவுக்கு அப்படி என்னென்ன சங்கடம்? நாங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா? சேச்சேச்சே, இல்லம்மா. உங்க விஷயத்திலும் சரி, இவங்க விஷயத்திலும் சரி, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். என்னென்ன சொல்றீங்க? ஒரு மனுஷன் வேற எப்படித்தான் நடந்துக்க முடியும்? நீங்க அப்படி பேசினது எங்க நினைப்புல இல்லன்னு. ஆமாங்கய்யா, நீங்க சொல்லி இருக்கலனா இப்ப கூட அது எங்களுக்கு ஞாபகம் வந்திருக்காது. நாங்களே மறந்து போன ஒரு விஷயத்த நீங்க எதுக்காக ஐயா இவ்வளவு நாளா ஞாபகம் வச்சிருக்கீங்க? இல்லம்மா, பேசுன எனக்கே என் பேச்சு ஞாபகத்துல இருக்கு. கேட்ட உங்களுக்கு எப்படிமா மறக்கும்? மறந்துட்டேன்னு சொல்றது உங்க பெருந்தன்மை. அதுக்காக செஞ்ச தப்புக்கு இருங்க, இந்த உரலும் உலக்கையும் மாதிரி அனுசியும் சவிதாவும் இருப்பாங்களே, ரெண்டு பேரும் காணும். கோயிலுக்கு போயிருக்காங்க அண்ணே. கடவுளே, அப்பா கோபி வீட்டுல இருந்து நல்ல செய்தியோட வரணும். எனக்கும் கோபிக்கும் கல்யாணம் நடக்கணும். நீதான்ப்பா நடத்தி வைக்கணும். போயிடுவானுங்க. சரிதான், ஆனா ரொம்ப கோவப்படுவா. கோவத்தை குறைச்சுக்கோ ரோஜா. இவ்ளோ கோவம் தேவையில்லைன்னு எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டா. சில விஷயத்துல
அவள் ரியாக்ட் பண்ற விதத்தை பார்க்கும்போது அவளை பத்தி நல்லா தெரிஞ்சு எனக்கே கொஞ்சம் பயமாயிடுது. எல்லாம் அவங்க அவங்க இயல்பு, மாத்திக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏ சூர்யா, நான் ஒரு விஷயம் கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டியே? நீங்க கேட்டு எதனை தப்பா எடுத்துக்க போறேன், தாராளமா கேளுங்க. இல்ல, உன்னோட கல்யாணம் அது நின்னு போச்சுமா? இவ்வளவு தூர விஷயம் நடந்திருக்கும் போது அந்த கல்யாணம் எப்படி நடக்கும்? என் பொண்ணா ஆத்துல குதிச்சா, ஆத்துல குதிக்கிற காரணமா இருந்தவனே அந்த அயோக்கிய பையன் ராஜா தான். அப்படி இருக்கும்போது அவனுக்கு எப்படி என் பொண்ணை கொடுக்க முடியும்? போடா, நான் ஏன் அவனை துரத்தி விட்டேன். அதுக்கப்புறமா அந்த மானங்கட்ட பையன் திருந்தல, மறுபடியும் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி தர சொல்லி ஆள் அனுப்பிச்சா. இனிமே நீ என்ன பொண்ணு கேட்டு வந்தீங்கன்னா செருப்பாலைய அடிப்பேன்னு சொல்லி அந்த அயோக்கிய ராசிகளை திருப்பி அனுப்பிச்ச. சரிண்ணே, விடுங்க. என்னத்தை விடுறது? விட்டு தொலைச்சிட்டு சும்மா இருக்கலாம் தான் நானும் நினைச்சேன். இருக்க விட மாட்டேங்கிறானுங்களே, திரும்ப திரும்ப நம்ம லைன்லயே வர்றானுங்க. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல மனுஷனுக்கு ஒரு சொல்லு. இவனுக்கெல்லாம் என்ன மனுஷனுக்கு என்ன தெரியல, வெறுத்து போச்சுமா. நடந்த விஷயங்களால அப்பா ரொம்ப நொந்துட்டாரு. அப்பா மட்டும் இல்ல, நான், ரோஜா, எல்லாருமே. ஆனா இவ்வளவு குழப்பம் நடந்ததுக்கு அப்புறமும் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. அது என்ன தெரியுங்களா? இவ்வளவு நாள் என்கிட்ட பேசாத என் பொண்ணு ரோஜா இப்ப என்கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்கிறான். அப்புறம் என்னங்கய்யா, கெட்டதுலயும் ஒரு நல்லதுன்னு நினைச்சுக்கிட்டு இந்த விஷயத்தை தூக்கி தூர போடுங்க. ஆனா இவ்ளோ குழப்பத்திலயும் ரெண்டு விஷயம் நல்லது நடந்துச்சு. ஒண்ணு, எங்க குடும்பம் ஒண்ணு சேர்ந்தது. இன்னொன்னு, என் மனசுக்குள்ள ஒரு நெருடலை உருவாக்குன இந்த கல்யாணம் எப்படியோ தானா நின்னு போச்சு. அப்போ இந்த கல்யாணம் நின்னு போனத பத்தி உனக்கு எந்த வருத்தமும் இல்லையா சூர்யா? துளி கூட வருத்தம் கிடையாது. எல்லா ஏற்பாடும் நான் மனப்பூர்வமா சம்மதிச்சு நடந்திருந்தா ஒருவேளை வருத்தமா இருந்திருக்குமோ என்னமோ. ஆனா நான் மனப்பூர்வமா சம்மதிக்கல, அப்பாவோட விருப்பத்துக்காக என்ன நானே சம்மதிக்க வச்சுக்கிட்டேன், என்ன நானே நிர்பந்தப்படுத்திக்கிட்டேன். என் பொண்ணுக்கு நானே இறங்கி ஏற்பாடு பண்ண கல்யாணம் நின்னு போச்சேன்னு சொல்லி ஆரம்பத்துல எனக்கு ஒரு வருத்தம் இருந்தது உண்மைதான். ஆனா இப்ப அது சுத்தமா கிடையாது. இந்த கல்யாணம் நின்னு போனது நல்லது, என் பொண்ணு வாழ்க்கை தப்பிச்சது. என்னங்க, சாமி பூ வச்சுக்கோங்க. இப்பதானே கொடுத்த, இது எனக்கு வச்சு விடுறீங்களா? என்னமோ உங்க கையால பூ வச்சுக்கணும்னு தோணுச்சு. சூர்யா, உன்னை நான் முத முத பார்த்தப்ப நீ எவ்வளவு உற்சாகத்தோட சந்தோஷத்தோட இருந்தியோ அந்த உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் மறுபடியும் நான் இப்பதான் உன் முகத்திலேயே பாக்குறேன். இப்படியே இரு சூர்யா. இப்படியே இருக்கணும்னு தான் நானும் ஆசைப்படுறேன், எங்க அப்பாவும் ஆசைப்படுறாரு. ஆனா அது நடக்கிறதோ நடக்காததோ தெய்வத்துக்கிட்டதான் இருக்கு. என்ன சொல்ற? எங்க அப்பா இப்போ எங்க போயிருக்காருன்னு தெரியுமா? எங்க? உங்க வீட்டுக்கு தான். எங்க வீட்டுக்கா? இல்லையே, நாங்க இப்பதானே வீட்ல இருந்து வரோம். அவர் அங்க வரும்போது நீங்க கோவிலுக்கு வந்திருப்பீங்க, அதான் உங்களுக்கு தெரியல. என்ன நம்பலையா? நம்பலனா உங்க அம்மாவுக்கு போன் போட்டு கேளுங்க, எங்க அப்பா வந்திருக்காரா இல்லையான்னு. அட, போன் போட்டு கேளுங்கங்கற. போன் கொடு. என்னனோ அம்மா, கதிரேசன் மாமா அங்க வந்திருக்காரா? ஆமாமா, வந்திருக்காங்க. எல்லாரும் பேசிட்டு இருக்கோம், நான் அப்புறமா கூப்பிடட்டுமா? சரிம்மா. ஹே, நீ சொன்னது கரெக்ட் தான் சூர்யா. கதிரேசன் மாமா எங்க வீட்டுல தான் இருக்காரு, எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அம்மா சொல்றாங்க. ஓ, அப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்களா? என்ன சூர்யா, நீ இவ்ளோ தூரம் சந்தோஷப்படுறதையும் வெக்கப்படுறதையும் பார்த்தா மாமா எங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்க விஷயம் பெரிய விஷயமா இருக்கும் போல இருக்கு. அப்படி என்ன விஷயம்? இப்போ நான் பேச வந்த விஷயம் பெரிய விஷயம் தாங்க, என் பொண்ணு சூர்யாவோட கல்யாண விஷயம். ஏற்கனவே பார்த்த மாப்பிள்ள தப்பான மாப்பிள்ளையா போயிட்டான். அவன் பண்ண கூத்துல என் பொண்ணு சூர்யா கல்யாணத்து மேல நம்பிக்கையே இழந்துட்டான். மறுபடியும் அவளோட நம்பிக்கையை மீட்டெடுக்கணுமா? அவளுக்கு தெரியாத யாரோ ஒருத்தரை மாப்பிள்ளையா தேர்ந்தெடுக்கிறத விட அவளுக்கு நல்லா தெரிஞ்ச அவ ரொம்பவும் நம்புற ஒருத்தரை மாப்பிள்ளையா தேர்ந்தெடுக்கிறது நல்லதுன்னு மனசுக்கு தோணுச்சு. அதை பத்தி பேசலான்னு தான் உங்க ரெண்டு பேர்த்தையும் தேடி வந்த. அவர் என்ன சொல்றான்னு புரியுதா சிவகாமி? அவங்க முழிக்கிற மொழிய பார்த்தாலே அவங்களுக்கு விஷயம் புரியலங்கிறது தெரியலையா உனக்கு? அம்மாடி சகுந்தலா, நானும் என் மகளும்
உன் அளவுக்கும் உங்க அக்கா அளவுக்கும் புத்திசாலி இல்லைன்னாலும் எங்களுக்கும் கொஞ்சம் புத்தி இருக்கு. சூர்யாவுக்கு கோபிய கல்யாணம் பேச வந்திருக்கீங்க அப்படித்தானே? ஆமாமா அதேதான். சூர்யா இது நிஜம்தானா? சூர்யா ஐயோ சூர்யா இந்த விஷயம் எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? வணக்கம் அண்ணி. ஏய் சூர்யா இதுல எனக்கு ஒரு சந்தேகம். எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கலாம்ன்றது உன்னோட முடிவா இல்ல உங்க அப்பாவோட முடிவா? எங்க எல்லாரோட முடிவும் தான். ஏய் சமாளிக்கிற பாத்தியா அக்கா? சமாளிக்கிறாக்கா? ஏய் சூர்யா பொய் சொல்லாம சொல்லு, எங்க அண்ணனை உனக்கு பிடிக்கும் தானே? உங்க அப்பாவுக்கு இந்த கல்யாணத்தை பேசுறதுக்கு முன்னாடி எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு உனக்கு தோணுது உண்மை தானே? மறைக்காம சொல்லிட. ஐயோ என்னங்க நீங்க இதெல்லாம் போய் கேட்டுகிட்டு? அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அப்பா அதேதான், சந்தேகமே இல்ல அக்கா. அதேதான்க்கா. எதேதான்? உங்களையும் எங்க அண்ணனையும் பத்தி நாங்க என்ன சந்தேகப்பட்டோமோ அதேதான். என்னக்கா சொல்ற, நம்ம கெஸ் பண்ணது கரெக்ட் தானே? ஆமாடி, கச்சிதமா கெஸ் பண்ணிருக்கோம். நம்ம கெஸ் பண்ணா அது ராங்கா போகுமா? ரெண்டு பேரும் என்ன வச்சு கிண்டல் பண்றீங்க. ஐயோ பாப்பா பாவம் அழுகுது. ஏய் சூர்யா ஒழுங்கா நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு, நீயும் எங்க அண்ணனும் லவ் பண்ணீங்க தானே? அது லவ் அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. கோபி எல்லாத்தையும் நடந்துக்கிற விதம், குடும்பத்து மேல வச்சிருக்கிற அக்கறை, மத்தவங்களுக்கு எல்லாம் உதவுற குணம், யாரையும் காயப்படுத்தாம சிரிச்சு சிரிச்சு பேசுற விதம், இதையெல்லாம் பார்த்து கோபி மேல ஒரு மரியாதை அபிமானம் அவ்வளவுதான். நான் ஒரு மடைய என் பொண்ணு கூடயே இருந்திருக்கேன். இந்த விஷயம் கூட தெரியாம கடைசியில் என்னாச்சு தெரியுங்களா? சென்னையிலிருந்து ரோஜா வந்தா பாரு, அவதான் சூர்யா படத்தில் இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னான். அப்புறம் சூர்யா கிட்ட பேசிட்டு கையோட உங்ககிட்டயும் இந்த விஷயத்தை பத்தி பேசிடலான்னு வந்தேன். உங்களுக்கு ஒன்றும் மறுப்பு இல்லையே? மறுப்பு சம்மதம் எல்லாம் சிவகாமி சொல்லி என்ன ஆக போகுது? கட்டிக்க போற கோபி இல்ல சொல்லணும். என்ன சிவகாமி நான் சொல்றது? ஆமா கோபி இப்ப எங்க இருக்கா? சிங்கப்பூர்ல. இங்க இருந்து கிளம்பும் போது துபாய் போறேன்னு சொல்லிட்டு போனா? அப்படிதான் சொல்லிட்டு போனா. ஆனா அதை விட சிங்கப்பூர்ல நல்ல வாய்ப்பு கிடைச்சதுனால சிங்கப்பூருக்கு போயிட்டான். சிங்கப்பூர்ல எப்படி வேலை எல்லாம் ஓகேயாமா? எல்லாம் நல்ல சௌரியமா இருக்கிறதா சொன்னான். சாப்பாடுதான், வீட்டு சாப்பாடு இல்லாம கொஞ்சம் கஷ்டப்படுவான்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல இல்ல, அதுலயும் அதிர்ஷ்டம் பாருங்க, நம்ம சுவேதா இல்ல அந்த கோபி கூட டூயட் சேர்ந்து பாடுவாளே டெல்லிக்காரி, அவதானே? அவளேதான். அவளும் சிங்கப்பூர்லதான் இருக்காளாம். அதனால வீட்டு சாப்பாடு கொண்டும் பிரச்சனை இல்லாம ஸ்வேதாவே சமைச்சு குடுக்கறதா சொன்னா. என்ன சிவகாமி சொல்ற, ஸ்வேதா சிங்கப்பூர்ல இருக்காளா? அவ பெஹரி போறதா இல்ல சொன்னீங்க? முதல்ல அங்கதான் போனா, ஆனா இப்ப சிங்கப்பூர்லதான் இருக்காளாம். வேதாவும் கோபியும் டெல்லியில மாதிரியே ஒரே இடத்துல தான் ஒன்னா சேர்ந்து பாட்டு பாடுறாங்களா? அப்ப துபாய் போறதா சொன்ன கோபியும் பெஹ்ரைன் போறதா சொல்லி கிளம்பின ஸ்வேதாவும் ரெண்டு பேருமே இப்ப சிங்கப்பூர்ல தான் இருக்காங்க. அதுவும் ஒரே இடத்துல ஒன்னாதான் வேலை பாக்குறாங்க, சேர்ந்துதான் சம்பாதிக்கிறாங்க இல்லையா? வெரி குட். ஆமா அந்த ஸ்வேதாவுக்கு ஒரு அண்ணன் இருப்பானே, பேரு கூட சந்தோ பொந்தோ. ஏ நந்துடி அவன் பேரு. நந்து அவன் போலயா சிங்கப்பூருக்கு? இல்ல சகந்தலா, அவன் பாவம் டெல்லியிலதான் இருக்கான். அப்போ தன் கூட பிறந்த அண்ணன் நந்துவை டெல்லியிலயே விட்டுட்டு இந்த வீட்டு பொண்ணுங்களோட அண்ணன் கோபியோட பாதுகாப்புல ஸ்வேதா சந்தோஷமா சிங்கப்பூர்ல இருக்கா. அப்படி ஒரு தொழில் பக்தி ரெண்டு பேருக்கும் இல்ல, உண்மையிலேயே பாராட்டணும். ஏ சிவகாமி, கோபிக்கும் ஸ்வேதாவுக்கும் ரெண்டு பேருக்கும் வேலை பாக்குற இடத்து பக்கத்திலேயே குவார்டர்ஸ் கொடுத்துருப்பாங்கல்ல? ஏண்டி கலா, அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ இப்ப என்னடி பண்ண போற? சும்மா தான் அத தெரிஞ்சு வச்சுக்கிறதுல தப்பில்லையே. தேவையில்லாத விஷயத்தெல்லாம் தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? பேச வந்த விஷயத்த விட்டுட்டு வேற என்னத்தையா பேசிட்டு இருக்க? பேசாம அமைதியாயிரு. ஏன் சிவகாமி, அவரு பொண்ணு சூர்யாவ நம்ம கோபிக்கு எடுத்துக்க சம்மதமானு கேட்டு வந்திருக்காரு. உன் பதில சொல்லு. உங்க அம்மா எதையாவது சொல்லி கவுத்துற மாட்டாங்கல்ல? எனக்கும் சம்மதம் தானே. சூர்யா விட ஒரு நல்ல மருமக எனக்கு கிடைக்கவே மாட்டான். உங்களை விட ஒரு நல்ல அண்ணி எங்களுக்கு கிடைக்கவே மாட்டாங்க. அப்புறம் என்னங்கய்யா, நீங்க கேட்டு வந்த விஷயத்துல எங்களுக்கு முழு சம்மதம். சட்டு புட்டுன்னு பேசி முடிவு பண்ணி ஆக வேண்டியதை பாக்க வேண்டியதானே, என்ன சொல்றீங்க? இந்த விஷயத்த நீங்க பேசிருக்கலனா நாங்களே உங்க வீட்டுக்கு வந்து பேசிருப்போம். எங்க அண்ணனுக்காக தங்கச்சிங்க நாங்க வந்து உன்னை பொண்ணு கேட்டு இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்தி வச்சிருப்போம்.
கல்யாண விஷயங்கிறது நம்ம மட்டும் பேசி முடிவு பண்ற விஷயம் இல்ல. என்னண்ணே நீங்க தானே, சூரிய மனசுல கோபி மேல ஒரு அபிப்பிராயம் இருக்கு, எனக்கும் கோபி மேல மரியாதை இருக்கு, அதனாலதான் பேசி முடிவு பண்ணலாம்னு வந்துதான் சொன்னீங்க. சொன்னேன் இல்லங்கிற, இப்படி ஒரு விருப்பம் இருக்கு, சரியா வருமா அப்படின்னு பேசலான்னு தான் வந்தேன். சூர்யாவுக்குமே கூட கோபி மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குன்னு சொன்னனே தவிர, கோபியத்தான் கல்யாணம் பண்ணிக்க வேணும் ஒருத்த கால நிக்கல. இப்படி இருக்கிற சூழ்நிலையில முடிவை நான் மட்டும் எடுத்தா நல்லா இருக்காது. கட்டிக்கு போற மாப்பிள்ள கோபிக்கு இதுல இஷ்டமா இருக்குதா இல்லையான்னு தெரியணும் இல்ல. கோபி இங்க இருந்தா உடனே கூப்பிட்டு கேட்டுடலாம். அவர் தான் இல்லையே வெளிநாட்டுல இருக்காரு. அதனால என்னங்கய்யா, வெளிநாடுன்னு என்ன, முந்தி மாதிரி தொடர்பு கொள்ள முடியாத நிலைமையிலயா இருக்கு? போன்ல கூப்பிட்டு கேட்டா பதில் சொல்லிட்டு போறான். இல்லைங்க, இது கல்யாண விஷயம், அவருடைய சூழ்நிலை என்ன கமிட்மெண்ட் என்னன்னு தெரியாம அப்படி ஒரு நெருக்கடியை கொடுத்து உடனே பதில் சொல்லுங்கன்னு சொல்லி சொல்றது அநாகரிகமா இருக்கு. நமக்கு என்ன அவசரம், நிதானமா பேசுவோம். இன்னும் கொஞ்ச நாள்ல அவர் வந்துட போறாரு, வந்ததுக்கு அப்புறம் பேசுவோம். விரிவா பேசி தெளிவா யோசிச்சு நிதானமா ஒரு முடிவுக்கு வந்து அதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தை நடத்துவோம். என்ன சொல்றீங்க? இந்த விஷயத்தை நீங்க ஆரம்பிச்சதும் நான் அவ்வளவு சந்தோஷப்பட்டேன். ஆமாங்கய்யா, நான் கூட என் பேத்திங்க கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன், நம்ம கோபிக்கு சூர்யா மாதிரி ஒரு பொண்ணு பார்க்கணும்னு. அந்த சூர்யாவையே கோபிக்கு கல்யாணம் பேச வந்ததும் உடனே பேசி முடிச்சிருவோம் தான் நானும் நினைச்சேன். நீங்க சொல்றதெல்லாம் புரியுது, இருந்தாலும் இதுக்கு முன்னால பண்ண கல்யாண ஏற்பாடுகளை அவசர அவசரமா பண்ணி ரொம்ப மோசமான அனுபவங்களை கொடுத்துட்டு போயிருச்சு. மறுபடியும் அந்த மாதிரி ஏதாவது நடந்துடக்கூடாதுன்னு தான் நல்லா யோசிச்சு பண்ணுவோம்னு சொல்றேன். யாரு எங்கேயோ ஓடி போறதில்ல, எல்லாரும் இங்கேதான் இருப்போம். கோபி வந்துருட்டோம், நிதானமா பேசி அதுக்கப்புறம் முடிவு எடுப்போம். சரிண்ணே, நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கட்டும். கரெக்டா சொன்ன சிவகாமி, எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடந்து கொண்டிருக்கிறதோ அது நன்றாகவே நடந்து கொண்டிருக்கிறது, எது நடக்க இருக்கிறதோ அது நன்றாகவே நடக்கும். நான் சொல்லல, பகவத்கீதையில கிருஷ்ண பரமாத்மா சொல்ற. சரிம்மா, நான் அப்படியே கிளம்புறேன். ஏ சோரியா, நீங்க எங்க அண்ணனை லவ் பண்ணீங்க தானே? ஹெச்சி, அட சொல்லு சோரியா. இப்படி எல்லாம் கேட்டா என்னால பதில் சொல்ல முடியாது. சரி, அப்ப கேள்வியே மாத்தி கேக்கலாம், எங்க அண்ணன் உங்களை லவ் பண்ணாரு தானே? அத உங்க அண்ணனை போய் கேளுங்க, நானும் அதை தெரிஞ்சுக்கிறேன். அப்படியா? சரி, அண்ணனுக்கு ஒரு மெசேஜ் போடுறேன், உடனே கூப்பிடும், அப்ப பேசிக்கலாம். ஹே, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஏன், வீட்ல முறைப்படி பெரியவங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க, அப்படியே நடக்கட்டுமே. ஆமா சூர்யா, கடவுள் ஆசீர்வாதத்தினால எல்லாமே நம்ம ஆசைப்படி நல்லபடியாவே நடக்கும். வா. கோபி, நீங்க பேசாம இனிமே எங்க வீட்லயே தங்கிக்கலாமே. இங்க தங்குனா சரியா வராதுன்னு சொல்லித்தானே நாங்க அங்க தங்குறது? அதெல்லாம் சரிதான், ஆனா மணி விஷயத்துல இவ்ளோ தூரம் நடந்ததுக்கு அப்புறம் நீங்க அங்க போய் தங்கறது சரியா வருமான்னு தெரியல. அவனை எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க, கஷ்டமா இருக்கும்ல. மணி விஷயத்துல நம்மள தப்பு பண்ணோம் இல்லையே? தப்பு பண்ணது அவர்தானே, இவ்வளவு பெரிய தப்பு பண்ணவரை உனக்காக கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சிருக்கோம். இன்னும் சொல்ல போனா எங்களை பாக்குறதுக்கு எங்களை ஃபேஸ் பண்றதுக்கு அவருக்கு தான் சங்கடமா இருக்கும். அதான் எனக்கு பயமா இருக்கு, நீங்க அங்க போய் அந்த மணி பாட்டுக்கு புரியாம உங்ககிட்ட சண்டை போட்டு சுலோச்சனாக்காவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா அது ரொம்ப கஷ்டமா போயிடும். அத பத்தி நீ கவலையே படாத, மணி என்னதான் பேசினாலும் எப்படித்தான் பேசினாலும் அதுக்கு தகுந்த மாதிரி இறங்கி பேசி சமாளிச்சுக்கிறேன். சுலோச்சனாக்கா காதுக்கு இந்த விஷயம் போகவே போகாது, அதுக்கு நான் பொறுப்பு. எனக்கு மணியை சமாளிக்கிறது கூட பயம் கிடையாது, ஆனா இவன் தான் சும்மா இருக்க முடியாம சண்டை கிண்டே போட்டான்னு வச்சுக்க, அந்த பயம் தான் எனக்கு. ஆமாங்க காஜா, நடந்ததையும் காட்டிக்காத, நீ பாட்டுக்கு எதையாவது பேச போய் சுலோச்சனாக்காக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க ரொம்ப நொந்து போயிடுவாங்க, அதனால எதையுமே காட்டிக்காத, எதை பத்தியும் பேசாத பிளீஸ். கேட்டுட்டியா? வாங்க.
டேய் போடா உள்ள போ. ஏய் போ.